கும்பிடுறேனுங்க. யார் நீங்க, என்ன வேணும்? இது என் அக்கா பொண்ணு, பேரு செங்கமலம். சினிமாவில நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. நல்லா நடிக்குங்க. உங்க படத்துல ஏதாவது ஒரு வேஷம் கொடுத்தீங்கன்னா. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி நடிச்சு காட்டுறேன். நான் நிறைய சினிமா பார்த்திருக்கேன். ஏதாவது நடிச்சு காட்டு. நடிமா? ஐயா சொல்றாள்ல, நடிமா. ஓ தேவதாஸ் படுத்து இதானா, பாட்டியாரு தூங்கி போனா, ஓசை படாம ஓட்டம் பிடிக்கிற ஓ தேவதாஸ். எங்க கொஞ்சம் சரிம்மா? வெரி குட், வெரி குட், வெரி குட். கொஞ்சம் அழுது காட்டு. காலையில் 8 மணிக்கு கூட்டு வாங்க. ஸ்டுடியோ போ, டெஸ்ட் எடுத்து டைரக்டருக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வேஷம் தரேன். ஓகே? ஐயா காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. போதுமா, போதும். அஞ்சு வயசுல இருந்து 17 வயசு வரை அவனை வளர்த்து ஆளாக்குனது நான், நீங்க இல்ல.
நீத வளர்த்த அதுக்கு மொத்தமா எவ்வளவு வேணும் கேள். மொத்தமா ஒரு 30,000 கொடுத்துருங்க. இதுல 50,000 ரூபாய் இருக்கு எடுத்து கஷ்டமே. அதுக்கு முன்னாடி இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டுட்டு பணத்தை கையில் எடுக்கலாம். உனக்கும் பிரியாவுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்லை. எழுதி பிரியா இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு. புதுப்பட கான்ட்ராக்ட். நீங்க எதுல கையெழுத்து போட சொன்னாலும் போடுறேன் சார். நாலு பிளாங்க் பேப்பர்ல கையெழுத்து போடணும். ஆடிட்டர் கேட்டார் இன்கம் டாக்ஸ் கார்டு. கூப்பிட்டீங்களா மிஸ? நான் கேள்விப்படுறதா உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? அந்த ஹீரோ பரத்தோட நெருங்கி பழகிறியா? அவனை கல்யாணம் பண்ணிக்க போறதா கூட வதந்தி. ஏ நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? பண்ணிக்கலாம், அதுக்கு இப்ப நேரம் இல்ல. நிறைய படம் புக் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் சிங்கப்பூர் ஷூட்டிங் போகணும். இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஸ்பாயில் ஆயிப்போம். எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நடிக்கலையா? உங்க கிட்ட இருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா? இன்னும் 5 வருஷத்துக்கு என் கான்ட்ராக்ட் இருக்கு. அது வரைக்கும் நான் சொல்லப்படிதான் நடக்கணும். அதுக்கப்புறம் நீ எக்கடி கட்டுப்போ, எவ்வளவு வேணா கட்டிக்க. இதுதான் சார் இப்ப பெரிய அவனுடைய நிலைமை. இந்த சூழ்நிலையில அவன் எப்படி சார் நிம்மதியா இருக்க முடியும்? அதான் உங்க உதவியை நாடி வந்தேன். நீங்க கண்டிப்பா பிரியாவுக்கு உதவணும். நானும் பிரியாவோட சிங்கப்பூர் போறேன். ஹலோ, ஐ எம் ஜனார்தன். ஊர் மட்ராஸ். வயசு 46. குடிக்குது ஜானி வாக்கர் விஸ்கி, பிடிக்குது திருப்பவை சிகரெட். யூஸ் பண்ண சட் இன்டிமேட் இல்ல பட் யூஸ் ஐ அம் ரைட். மார்வலஸ் மார்வலஸ். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் மிஸ்டர் கணேஷ்? இஸ் மை ப்ரொஃபஷன். டேக் யுவர் சீட். தேங்க் யூ சார். வாட் கேன் ஐ டு ஃபார் யூ மிஸ்டர் கணேஷ்? என் கேஸ் ஒண்ணு நீங்க எடுத்துக்கணும். சொல்லுங்க. என் படத்துல ஹீரோயினா நடிச்சுட்டு இருக்கிற பிரியா அடுத்த வாரம் சிங்கப்பூர் போறா. உங்களுக்கு எப்படி தெரியும்? பேப்பர்ல. சரி, நான் சில டாக்ஸ் ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவ கூட போக முடியல. எனக்கு பதிலா பிரியா கூட நீங்க போயிட்டு வாங்க. நானா? எதுக்கு? பிரியாவை பாதுகாப்பா கவனிச்சுக்கிறதுக்கு. பிரியாவுக்கு காட் ஃபாதர், கார்டியன், கைட் எல்லாமே நான் தான். அவனுடைய பிசினஸ் விவகாரங்கள்லாம் கூட நான் தான் கவனிச்சுக்கிறேன். இப்ப புதுசா ஒரு ஹீரோ வந்திருக்கான் பரத். அவன் பிரியாவை காதலிக்கிறான். பேப்பர்ல படிச்சு. அவனும் அவளும் சிங்கப்பூர்ல கல்யாணம் செய்துக்கு வாங்கணும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அது நடக்காம நீங்க பாத்துக்கணும். அது மாத்திரமில்லை, பிரியாவோட மாமன் காளிமுத்து இஸ் எ ரவுடி ட்ரங்கர். பிரியாவை சிங்கப்பூர்ல பாத்துக்கிறேன்னு என்கிட்ட சவால் விட்டு போயிருக்கான். அவனால அவளுக்கு எந்த ஆபத்து வராம நீங்க தான் பாதுகாக்கணும். ரைட் ரைட். நீங்க சிங்கப்பூர் போறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்யறேன். வெல்கம். பெக்யூலியர்